எஃப்எம்ஐ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி கூட இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவியில் ராஜாராணி தொடரில் நடிச்சிட்டு வர மானசா அவர்கள், அதாவது ஷென்பான்ற கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. இவங்க கலைஞர் டிவியில் முதல் முதல்ல டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவரோட கொரியோகிராஃபர் சதீஷோட இவங்களோட கெமிஸ்ட்ரி பார்த்து பாராட்டதவங்களே கிடையாது. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேர் ரியல் கப்புள்ஸ் தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஷென்பா அவர்கள், அதாவது மானசா, அவர்கிட்ட ப்ரப்போஸும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவர் மறுத்துட்டாராம். அதுக்கு அவர் சொன்ன காரணம் தான் மானசாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. எனக்கு இந்த மாடர்ன் கேர்ள்ஸோடைய லவ்வுக்கெலாம் பெருசாக வேல்யூவும் கிடையாது, அதெல்லாம் நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். அதே மாதிரி மீடியாவில் இருக்கிற பெண்களை என்னால் திரும்ப செஞ்சுக்கிறதுக்கும் எங்கள் வீட்டில் வந்து அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷென்பா கிட்டே சொல்லிட்டாராம். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம மானசா அவர்கள் என்னடா இப்படி சொல்லிட்டாரு, இவ்வளோ நாள் இவர் கூட தானே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்போல்லாம் எதுவுமே சொல்ல, திடீர்னு இப்படி நம்மக்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே நொந்து போயிருந்தாங்க. அதோட கொஞ்ச நாள் இந்த டான்ஸ் பக்கம்லாம் போகாமல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் இவங்க ஆடின அந்த டான்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்தது, ஃபேஸ்புக்லேயும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்ததுனால தான் விஜய் டிவி டீம் இவங்கள வந்து இந்த ராஜாராணி ப்ரோக்ராமுக்கு வந்து இவங்களை கூப்பிட்டு வந்து அதில் அவங்கள வந்து ஷென்பாங்கிற கேரக்டரில் நடிக்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு அவங்களோட பழைய பிரச்சனையெல்லாம் மறந்து இந்த தொடரில் வந்து நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தாங்க. இதை இவங்க வெளிப்படையாகவே ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. வெறும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருசாக மக்கள் ரசிக்கிறாங்களே தவிர, பட் பெருசாக அவங்களோட சொந்த லைஃப்னு வந்துட்டா அவங்கள ஓரளவுக்கு ஒதுக்கி வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமும் பட்டிருக்காங்க. இதனிடையில் தான் இவங்க நடிச்சிக்கிட்டு இருந்தப்போ எல்லாருமே ராஜாராணி ஃபேமோட சஞ்சீவ், அது மட்டும் இல்லாமல் மானசா, இவங்க ரெண்டு பேருமே ரியல் கப்புள்ஸ் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு மீடியாவில் ஏகப்பட்ட நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஆனால் மானசா அவர்கள் இதை மறுத்துட்டாங்க. அவர் என்னுடைய நல்ல நண்பர் மட்டும்தானே தவிர அவர் என்னுடைய லவ்வர்லாம் கிடையாது, நாங்கள் ஒன்லி ரியல் கப்புள்ஸ் தானே தவிர ரியல் கப்புள்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு காரணம், எனக்கு ஏற்கனவே நான் லவ் பண்ணியிருந்தேன், பட் அதுவும் எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, ஸோ சஞ்சீவ் என்னுடைய நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது இவங்க ரெண்டு பேரையும் பார்ட்டியில் பார்த்த மீடியா ஆட்கள் உடனே இவங்க ரெண்டு பேரும் திருமணம் தான் செஞ்சுக்க போகிறாங்கங்கிறத பயங்கரமாக மிகப்பெரிய ரூமர் அளவில் எல்லா சோஷியல் மீடியாவிலும் பரவிவிட்டாங்க. அப்போ இவங்க சொன்னது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு ஃபேம் பார்ட்டி மட்டும்தான், அந்த பார்ட்டியில் நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட்டு கலந்துக்கிட்டோம் அவ்வளோதான், நாங்கள் எடுத்துக்கிற செல்ஃபி எல்லாமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனாலும் அவை அனைத்துமே நாங்கள் விஜய் டிவியில் நடக்கிற அந்த சீரியலில் நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு சாதாரண நார்மல் ஃபோட்டோஸ் மட்டும்தானே தவிர எதுவுமே ப்ரைவேட் ஃபோட்டோஸ் இல்லைன்னு, நாங்கள் நடிக்கிற இடத்துல ஸ்டுடியோஸில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் மட்டும்தான், அவரும் எனக்கு நல்ல நண்பர், நானும் அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான், எங்கள் ரெண்டு பேரோட லைஃப் ஸ்டைலே வேறு, அவருக்கும் சினிமாவில் நிறைய சாதிக்கணும்னு இருக்குது, எனக்கும் சின்ன திரைக்கு அடுத்து சாதிக்கணும்னு இருக்குது, ஸோ இதுக்கு நடுவில் இந்த மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் கிடையாது, ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், சோஷியல் மீடியாவில் வந்த எந்த ஒரு நியூஸும் உண்மை கிடையாது, நீங்கள் கேட்டதுனால தான் நான் சொன்னேன், என்னுடைய லவ்வர் ஃபஸ்ட்டு என்னோடய கொரியோகிராஃபரான சதீஷ் மட்டும்தான், அவரும் எனக்கு லவ்ங்கிற விஷயத்தை வந்து அப்போவே பிரேக் பண்ணிட்டாரு சொன்ன உடனே, ஸோ அதோட இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட ஒரே லவ்வர் என்னோட கரியர் மட்டும்தான் என்னோட டான்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து சோஷியல் மீடியாவில் இவங்க போட்ட அடுத்த செகண்டே எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஏகப்பட்ட ஹேஷ்டேகிங்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.